இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன வீடியோனா த்ரீ ஹவர்ஸில் பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ அந்த வீடியோவில் பேசினவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னோட ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் இங்கே த்ரீ ஹவர்ஸை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை எந்த ஒரு கோர்ஸுமே நீங்கள் த்ரீ ஹவர்ஸில் பேசிக்ஸில் லேர்ன் பண்ணவே முடியாது நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி நீங்கள் வந்து ஒரு கோர்ஸை ஃபுல்லாக பேசிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கே த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் மினிமம் டூ மந்த்ஸாக தான் ஆகும் ஸோ இந்த மாதிரி யாராவது பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களை மெயின் வாஷ் தான் பண்ணுவாங்க அந்த த்ரீ ஹவர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லவும் போகிறது கிடையாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இருக்கும் நான் வந்து இந்த ஃபீல்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு இது ஸ்கேமுன்னு தெரிஞ்சிருச்சு பட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அண்ட் இந்த மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள் இந்த எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம் எங்கே ஜாயின் பண்ணால் இருக்கும் அங்கே ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம காசு ஆகலாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அண்டு பிளாக்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணியெல்லாம் ஒன்று கோர்ஸ் படிக்கணும் அவசியமே கிடையாது நானும் ஏமாந்துருக்கேன் ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பார்த்தாலுமே வந்து ஒன்று ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் என் கரியரை வந்து பில் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா விசாரிச்சு ஜாயின் பண்ணுங்க குட் லக்